T20 வரலாற்று பக்கத்தில் யுவராஜ் சிங்கின் 6 பந்தில் 6 சிக்சர்கள், விராட் கோலியின் பாகிஸ்தான் இன்னிங்ஸ், பிராத் வெயிட்டிங் ஃபைனல் ஓவர் என்று பல இன்னிங்ஸுகள் புதிது புதிதாக எழுதப்பட்டாலும் யுகத்தின் சில வீரர்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த நோட்டில் நிரப்ப இடமில்லாமல் அடிஷனல் பக்கங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு யுகத்தின் வீரனாகத்தான் தற்போது இந்தியாவின் இளம் வீரரான ரிங்கு சிங் உருவெடுத்துள்ளார். அடுத்த ஒரு 10 வருட கிரிக்கெட் வரலாற்றை நிச்சயம் அவர் கட்டி போட போகிறார் என்றால் மிகையாகாது. அப்படி விடாமுயற்சிக்கும் அர்ப்பணிப்புக்கும் பேர் போன இளம் வீரராக நாளுக்கு நாள் கிரிக்கெட் உலகையே வியப்பில் ஆழ்த்தி வருகிறார் ரிங்கு சிங். 25 வயதான இந்த வீரன் இன்னும் எத்தனை பவுலர்களின் தூக்கத்தை பறிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. அரையிறுதிக்கு செல்ல வேண்டிய முக்கியமான போட்டியில் கொல்கத்தாவை அதன் சொந்த மண்ணிலேயே எதிர்த்து விளையாடியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. KKR கேப்டன் நிதிஷ் ராணா டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்ய எல்லாமே லக்னோ அணிக்கு பாதகமாகவே போனது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணிக்கு தொடக்க வீரர் கரண் சர்மாவை வெளியேற்றி அதிர்ச்சி கொடுத்தார் ஹர்ஷித் ராணா. விரைவாகவே முதல் விக்கெட்டை இழந்தாலும் பின்னர் கைகோர்த்த மன்கட் மற்றும் டீகாக் இருவரும் போட்டியை எடுத்து சென்றனர். டீகாக் அடுத்தடுத்து 2 சிக்சர்களை அடிக்க மன்கட் தொடர்ச்சியாக 5 பவுலர்களை விரட்டினார். 6 ஓவர் முடிவில் 54 ரன்கள் சேர்த்து நல்ல தொடக்கத்தையே அமைத்தது லக்னோ அணி. ஆனால் 7வது ஓவரை வீச வந்த அரோரா மன்கட்டை 26 ரன்னில் வெளியேற்றியது மட்டுமில்லாமல் ஸ்டோய்மிஸை 0 ரன்னில் வெளியேற்றி அடிக்கு மேல் அடி கொடுத்தார். அடுத்த ஓவரில் கிருணாலை நரேன் வெளியேற்ற அதற்கடுத்த ஓவரில் டீகாக்கை வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆக்கி பெவிலியன் அனுப்ப ஆட்டம் கண்டது லக்னோ அணி. அவ்வளவுதான், 75 ரன்னுக்கே 5 விக்கெட்டை இழந்தாச்சு. இனி பிளே ஆஃப் கனவையெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் என்ற நிலைமைக்கு வந்தனர் லக்னோ அணியினர். எல்லாம் தலைகீழாக மாறினாலும் அதற்கு பிறகு களத்திற்கு வந்த நிக்கோலஸ் பூரன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார். விக்கெட் விழுந்த வரின் ஓவரிலேயே 2 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸரை பறக்கவிட்ட பூரன் என்னதான் விக்கெட் விழுந்தாலும் நான் என் ஆட்டத்தை தான் ஆட போறேன் என கெத்து காட்டினார். 4 பவுண்டரிகள், 5 சிக்சர்கள் என அடுத்தடுத்து பறக்கவிட்டு வானவேடிக்கை காட்டிய நிக்கோலஸ் பூரன் 58 ரன்கள் அடிக்க உடன் பதோனியும் அவருடைய பங்கிற்கு சிக்சர் பவுண்டரியாக பறக்கவிட 20 ஓவர் முடிவில் 176 ரன்களை எட்டியது லக்னோ அணி. 150 ரன்கள் கூட வராது என்ற நிலையில் இருந்து போராடக்கூடிய ஒரு டோட்டலை லக்னோ அணி எட்ட அதனை விரைவாக எட்டிவிட வேண்டும் என்ற முயற்சியில் களமிறங்கினார் கொல்கத்தா ஓபனர்கள். ஜேசன் ராய் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த விட்டா இவங்க 2 பேருமே போட்டியை முடிச்சு வச்சிடுவாங்க போலேயே என்ற மோடில்தான் பேட்டிங் ஆடினர் இருவரும். முதல் 2 ஓவர்களில் 4 பவுண்டரிகள், 2 சிக்சர்கள் என பறக்கவிட கிருணால் ஓவரில் ஒரு ஹேட்ரிக் பவுண்டரியை எடுத்து வந்து அசத்தினார் ராய். முதல் 6 ஓவரில் கெத்து காட்டிய இந்த ஜோடி 61 ரன்களை எடுத்து வந்தது. இருவரும் சேர்ந்து சிறப்பான தொடக்கம் அமைக்க 15 ஓவருக்குள்ள வின் பண்ணிடுவாங்களா என்று நினைக்க தோன்றியது. ஆனால் வெங்கடேஷ் ஐயரை 24 ரன்னில் வெளியேற்றிய கிருஷ்ணப்பா கௌதம் முதல் விக்கெட்டை எடுத்து வந்தார். என்னதான் விக்கெட்டை இழந்தாலும் அடுத்தடுத்து பவுண்டரிகளை விரட்டி நல்ல ரன் ரேட்டை மெயின்டைன் செய்தனர் ராணா மற்றும் ராய் இருவரும். ஆனால் அதற்கு பிறகுதான் பந்து வீச வந்தார் லக்னோ அணியின் பிரைம் ஸ்பின்னரான ரவி பிஷ்ணோய். வந்ததும் வராததுமாய் கேப்டன் நிதிஷ் ராணாவை பிஷ்ணோய் வெளியேற்ற ராயை அடுத்த ஓவரில் அவுட் ஆக்கி அசத்தினார். 6 பந்துகள் இடைவெளியில் 2 விக்கெட்டுகளை கொல்கத்தா இழக்க போட்டி இன்னும் முடியவில்லை என லக்னோ கெத்து காட்டியது. அடுத்து வந்த குர்பாசும் 10 ரன்னில் நடையை கட்ட ஆட்டம் கண்டது கொல்கத்தா அணி. என்னதான் விக்கெட்டுகள் விழுந்தாலும் களத்தில் ரிங்கு சிங் மற்றும் ஆண்டோ ரசல் என்ற 2 பினிஷர்கள் இருக்கிறார்கள். கடைசி 5 ஓவரில் 63 ரன்கள் தேவை என்ற இடத்தில் தனது கடைசி ஓவரை வீச வந்தார் ரவி பிஷ்ணோய். பவுலர் ஆஃப் த டேவாக ரவி பிஷ்ணோய் இருக்க அவரோட ஒரு ஓவரை மட்டும் தள்ளி விட்டுடுங்கப்பா என்று கொல்கத்தா ரசிகர்கள் கூற அதை காதில் வாங்காத ரசல் பிஷ்ணோய் பந்தில் ஒரு சிக்சரை பறக்க விட்டார். ஆனால் அடுத்த பந்தில் கம்பேக் கொடுத்த பிஷ்ணோய் ரசலை கிளீன் போல்டாக்க ஆட்டம் லக்னோ அணியின் பக்கம் சாய ஆரம்பித்தது. அடுத்த 2 ஓவரில் 15 ரன்கள், 2 விக்கெட்டுகள் என லக்னோ அணி
அடிக்கு மேல் அடி கொடுக்க தடுமாறியது கொல்கத்தா அணி. கடைசி 12 பந்துகளுக்கு 41 ரன்கள் தேவை என போட்டி மாற கொல்கத்தா ரசிகர்களுக்கு ரிங்கு சிங் களத்தில் இருக்கும் வரை ஏதாவது மேஜிக் நடக்குமா என்ற நம்பிக்கை விடாமல் இருந்தது. அந்த அளவு அவர் ஒரு அதிகப்படியான நம்பிக்கையை உருவாக்கி வைத்துள்ளார். தொடர்ந்து தோற்க வேண்டிய இடத்தில் இருந்து போட்டியை வென்று கொடுத்துள்ளார். இந்நிலையில் 19th ஓவரை வீச வந்தார் நவீன் உல் ஹக். மீண்டும் ஒரு அபாரமான ஆட்டத்தை ஆடிய ரிங்கு சிங் ஹாட்ரிக் பவுண்டரிகளை பறக்கவிட்டது மட்டுமில்லாமல் ஒரு சிக்ஸரையும் எல்லை கோட்டிற்கு வெளியே அடிக்க 5 பந்தில் 20 ரன்கள் வந்து சேர்ந்தது. கடைசி பந்தில் ஹிட்டிற்கு போக வேண்டுமா சிங்கிளுக்கு போக வேண்டுமா என்ற குழப்பம் ரிங்கு சிங்குக்கு ஏற்பட்டது. அந்த குழப்பத்தில் ஒரு அற்புதமான டாட் பந்தை வீசினார் நவீன். அந்த ஒரு டாட் பந்துதான் போட்டியையே மாற்றும் பந்தாக மாறியது. கடைசி 6 பந்துக்கு 20 ரன்கள் தேவை என போட்டி மாற ரிங்கு சிங் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். கடைசி ஓவரை எஸ் தாக்கூர் வீச முதல் பந்தையே சிங்கிளுக்கு சென்று ரிங்கு சிங்கிற்கு பேட்டிங் தருவார் அரோரா. ரிங்கு சிங் எதிராக அழுத்தம் தாங்காமல் 2 ஒய்டு பந்துகளை வீசினாலும் பவுண்டரி அடிக்க முடியாத 2 பந்துகளை எஸ் வீச அதில் சிங்கிளிற்கும் செல்லாமல் நின்று விடுவார் ரிங்கு. இப்போது கடைசி 3 பந்துக்கு 18 ரன்கள் தேவை. 4th பந்தை ரிங்கு சிக்ஸருக்கு அனுப்ப ஆஹா இன்னைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு போலயே என ஆர்ப்பரித்தனர் கொல்கத்தா ரசிகர்கள். இப்போது மைதானத்தில் இருந்த மக்கள் அனைவரும் ரிங்கு 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 என கத்த லக்னோ அணியின் ஒவ்வொரு வீரரின் கண்ணிலும் என்ன நடக்கப் போகிறது என்னும் திகைப்பு நன்றாகவே இருந்தது. 5th பந்தை சிக்ஸருக்கு அனுப்ப முடியாதபடி எஸ் வீச அதனை ரிங்குவால் பவுண்டரிக்கு மட்டுமே அடிக்க முடிந்தது. கடைசி 1 பந்துக்கு 8 ரன்கள் தேவை என்ற இடத்தில் ரிங்கு சிங் சிக்ஸரை அடித்தாலும் 1 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்று நிம்மதி பெருமூச்சு விட்டது. கடைசி பந்து வரை விட்டுக் கொடுக்காமல் வெற்றியின் பின்னாலேயே துரத்திய ரிங்கு சிங் உயிரை கொடுத்து விளையாடினார். அவருடைய இந்த ஆட்டம் கிரிக்கெட் உலகையே வியப்பில் தள்ளியுள்ளது. தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் சேசிங் செய்யும் போது அரைசதம் அடித்துள்ள ரிங்கு சிங் தான் எந்தளவு ஒரு ஆபத்தான வீரர் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். இந்திய அணியில் குறுகிய வடிவ ஃபார்மேட்டில் நிச்சயம் இருக்க வேண்டிய ஒரு வீரர் ரிங்கு சிங். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து 3rd அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது லக்னோ அணி. கடைசி 1 இடத்திற்காக நாளை மும்பை மற்றும் பெங்களூர் அணிகள் விளையாடுகின்றன.